என்னது? மயில் இறகு. அது தெரியுது. அது ஏன் இதுல வச்சிருக்க? இல்ல, குட்டி போடும். அப்ப இது முட்டை போடுமா? இது படிப்பல, இத புக்ஸ்ல வச்சா நல்லா படிப்போம். தயிர் சோறு மாவடு முட்டை மீன் ஏதோ இல்ல? பார்த்தா தெரியல. மாமி. ஓ, மாமியா? எனக்கு இருக்கா? அப்ப அவங்க கிட்ட கேட்டு சொல்லு. எச்சுச்சுமி, உங்க மயிலிறகு குட்டி போட்டா நீக்கும் ஒண்ணு தரேலா, நானும் வளர்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்படி பேசி பேசி ஒரு நாள் அஜக்காவே மாற போற. நீ ஆத்துக்கு போய் அம்பிய வர சொல்லு. யார் பேருக்கு? சியா. சேது மக நட்சத்திர சிம்மராசி. அவன் தான் உங்க அப்பனா? சம்மந்தம் இல்ல, பார்த்தா தேவாங்க மாதிரி இருக்கான். உங்ககிட்ட உன் பேருக்கு அர்த்தம் கேட்டியா? என்னவா? தமிழ்ல சொல்லவா இல்ல சமஸ்கிருதத்துல சொல்லவா? அது வேற இருக்கா? தமிழ்லயே சொல்லு. இல்ல, இந்த பேர் வச்சிருந்தவாளா தோப்பனாருக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாளா, ஆம்படிய மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துப்பாளா, சித்த நேரம் கண்ணு மூடி வர்ண பகவான வேண்டிண்டா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா. அப்புறம் மறந்து போச்சு. கோவம் வந்து பச்சை மரத்தை பார்த்தா கூட அது அப்படியே கருகி சாம்பல் ஆயிடுமா. நல்ல பேரா தான் வச்சிருக்கான். ஆமா, அதான் அந்த ரெண்டு பேரு. எந்த ரெண்டு பேரு? நீதான் இப்ப சொன்னிய, தோப்பனாரு ஆம்படன்னு. அது அப்பாவும் கட்டி கட்டிக்க போறவரும். என்னது? நெய் முறுக்கு. நல்லா இருக்கு. எங்க வாங்கின? வாங்கல, நானே செஞ்சேன். நீயா செஞ்சியா? எங்க நான் கூட உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேனே. உங்க பேரு சேது தானே? இப்படி ஒரு நல்ல பேர் இருக்கிறச்சு ஏன் உங்களை எல்லாரும் ஜியான் ஜியான்னு கூப்பிடுறா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
காணிர் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிடை கண்ணோப்பேன் சொன்னானுங்க இந்த மாதிரி சியா உனக்கு அது வந்திருக்குன்னு. நான் அப்ப நம்பல. ஆனா இந்த ஒரு வாரமாவே ஒரு ஒரு டைப்பா தான் இருக்கு. இத எப்படி உன்கிட்ட சொல்லி அப்படியே ஒரு சிந்தனை. எங்க போறோம், ஏன், எதுக்கு போறோம்னு தெரியாம இது 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 ஒரு மாதிரி நெஞ்ச பிடிச்சி கசக்கிறப்பல இருந்தாலும் கொஞ்சம் சுகமா நல்லா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, அதை கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றேன், நீ ஒன்னும் புரியலையே. இப்ப பாரு, சத்தம் வந்துச்சா? எப்படி வந்துச்சு? ரெண்டு கையும் சேர்ந்ததுனால. தத்துவத்தை புழியறண்டா. அது மாதிரிதானே இதுவும். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னு யோசிச்சு எல்லாம் மறந்து போச்சு. பேன் ஓடிய இவ்வளவு பேருக்குதா? இத பாரு, எல்லாத்தையும் நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு மட்டும் கூச்சமா இருக்காதா? அதனால நீயும் கொஞ்சம் இறங்கி வரணும். எங்க இருந்து இறங்கி வரணும்? எனக்கு நம்பிக்கை இல்லை. வாய் வைக்காத. கரெக்ட். ஆம்பளை பையன், எனக்கு இதை சொல்லும்போது கை காலெலாம் உதறப்ப உனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். பட் வேற வழி இல்லையே, அதனால நீயும் கொஞ்சம் ஓபன் பண்ணு. ஏய் சிசி, நான் சொல்றது புரியலையா? இது வரைக்கும் புரியல. சரி, முதல்ல இருந்து சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. என்ன, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே? நான் ஓகே தான். இருந்தாலும் நீ மறைக்கிற. ஓகே, இது பாரு. ஓகே ஓகே ஓகே, நான் ஆம்பள பட்டுன்னு ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ ஓகே பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே பண்றதுக்கே இவ்வளவு டைம் எடுத்தா நாம எப்போ ஓகே பண்ணி கரெக்ட் பண்றது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே ஓகே, யோசனை. என்னடா நம்ம ஐயர் பொண்ணாச்ச, சரியா வருமா? நம்ம வீட்டுல ஒத்துக்குவாங்களா? அதானே, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன அளவு எங்க அண்ணன் தான் கொஞ்சம் கஷ்டப்பாட்டி, ஆனா ஒரு ரெண்டு நாள் பண்ணி தான் ஒத்துப்பான். ஆமா, உங்க வீட்டுல ஒரு ஒத்தப்ப இருக்கான, உங்க அப்பன். அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானே. அப்படின்னா சொல்லு, சேர்த்து வச்சு ஒற்றை அடி. அனிமூன்லாம் முடிஞ்சு 10 நாள் கழிச்சுதான் எந்திரிப்பான்.
மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும். அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு உன்கிட்ட டுவெட் பாடணும்னு ஆசை கிடையாது. நீ நல்லா இருக்கணும். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் ஆசை. புரிஞ்சுதா? அது என்னால மட்டும்தான் முடியும். என்ன சொல்ற? இங்க பாரு பாரு, ஊர் உலகமே லவ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இதெல்லாம் என்னமோ எனக்காக தான் நினைச்சுக்காத. நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் அண்ணி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கான ஒரு மாப்பிள்ள கடை பொண்ணுங்க. அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவனை கட்டிக்கிட்டு நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? பாரு, ரெண்டு பேரும் அவுத்து விட்டுட்டு மாத்தி மாத்தி பெயின் பார்க்க வேண்டிதான். இப்படி இப்படி அவனோட உன்னை இதை மாதிரி சேர்த்து வச்சு கற்பனை பண்ணி பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்றது? மனசு பழிக்குது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டேன், நீக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க. கொன்னை போட்டுருவேன். உன்னை கொன்னுட்டு அப்புறம் எனப்பட்ட என்ன இருக்கு? நானும் போய் சேர வேண்டிதான். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி அடிச்சு மிரட்டும் போது கூட நீ வேற யாரும் ஒருத்தி எனக்கு தோணல. நீ எனக்காகவே பிறந்தவ. எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற ஒரு 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 உரிமையில்தான் ரொம்ப ரணவேதனையா இருக்கடி. என்னை விசித்திரவதை பண்ணாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் அழுகிற? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? கேக்குறல்ல